வணக்கம் மக்களே, இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையேயான 2வது டெஸ்ட் தொடர் நாளைக்கு புனேல நடக்க போகுதுங்க. இது இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச். வின் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இந்திய அணி இருக்காங்க. இதுக்கு அப்புறம் ஆஸ்திரேலிய தொடரையும் சேர்த்து 7 தொடர் ஆட போறாங்க. இந்திய அணி இதுல ஒரு தொடர் மட்டும்தான் தோல்வி அடையலாம். அதுக்கு மேல போனாங்க அப்படின்னா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பைனலுக்கு போக முடியாதுங்க. ஆஸ்திரேலிய அணிய அதுவும் அவங்க மண்ணுல 5-5 போட்டியிலையும் தோக்க வைக்கிறது அப்படின்றது இந்தியாவுக்கு அத்தனை சுலபமான காரியம் இல்ல. அப்படி இருக்கிற பட்சத்துல நியூசிலாந்து உடனான அடுத்த 2 தொடரையும் இந்திய அணி கைப்பற்றியே ஆகணும். இதனால இப்போ ரோஹித் சர்மா பிளேயிங் லெவல்ல சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காரு. இதுவரைக்கும் இந்திய அணிக்கு ரன் சேர்த்து கொடுத்துட்டு இருந்த ஒரு 3 பிளேயர்களை பிளேயிங் லெவல்ல இருந்து நீக்க போறாராம் ரோஹித் சர்மா. பண்ட் பாத்தீங்கன்னா இடது கால காயம் ஏற்பட்டு நியூசிலாந்து பேட் பிடிக்கும் போது பாதியிலே போயிருப்பாரு. அதுவும் ஏற்கனவே ஆக்சிடென்ட் ஆகி காயமடைந்த அதே இடத்துல அடிபட்டு இருக்குங்க. பண்ட் போனதால அடுத்து விக்கெட் கீப்பரா துரு ஜுரல் உள்ள வந்தாரு. செகண்ட் இன்னிங்ஸ்லயும் அவர் தான் விக்கெட் கீப்பிங் பண்ணாரு. ஆனாலும் இந்தியா செகண்ட் இன்னிங்ஸ் ஆடும் போது பண்ட் பேட்டிங் ஆட வந்தாரு. அது மட்டும் இல்ல, 99 ரன்களையும் குவிச்சாரு. காயம் இருந்த போதும் இந்திய அணி ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இருக்கிறப்போ எதை பத்தியும் கவலைப்படாம பண்ட் களம் இறங்கினது 99 ரன்களை அடிச்சது ரசிகர்களுக்கிடையே அவருக்கு பாராட்ட பெற்றுக் கொடுத்துச்சு. அதோட முதல் டெஸ்ட் முடிஞ்சது. காயத்துக்கான சிகிச்சையும் பண்ட் எடுத்துக்கிட்டாரு. இப்போ பண்ட் ஃபிட்டா இருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. அவரும் தான் ஃபிட்டா இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காரு. இருந்தாலும் ரோஹித் சர்மா ரிஸ்க் எடுக்க தயாரா இல்லைன்னு சொல்லப்படுது. ஏற்கனவே காயத்தோட 99 ரன்கள் வர அடிச்சதுனால செகண்ட் டெஸ்ட்ல பண்ட்டுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு அவருக்கு பதிலா துருவ் ஜூரலை கொண்டு வர போறாரா. அடுத்து 2வது பிளேயர் யாருன்னு பார்த்தோம்னா கே.எல். ராகுல் தாங்க. இவர் தான் இந்தியாவோட தோல்விக்கு முக்கிய காரணம். அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். முதல் இன்னிங்ஸ்லயும் சரி 2வது இன்னிங்ஸ்லயும் சரி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. அதனால இவரை நீக்கலான்னு ரோஹித் சர்மா முடிவெடுத்திருக்காரு. பிராக்டிஸ் செக்ஷன்ல கூட ராகுலோட பெர்ஃபார்மன்ஸ் திருப்தியா இல்லைன்னு இந்த முடிவுன்னு சொல்லப்படுது. இவருக்கு பதில் சுப்மன் கில்ல ஆட வைக்க போறாரா ரோஹித் சர்மா. இதனால கோலி டெஸ்ட்ல அவரோட இடமான 4வது இடத்துல ஆட போறாரு. அப்புறம் நம்ம அஸ்வின் பவுலிங் மட்டும் இல்லாம பேட்டிங்லயும் தன்னோட திறமையை காட்டிட்டு இருக்காரு. பங்களாதேஷ் தொடர்லயே நாம அதை பார்த்துட்டோம். ஆனா நியூசிலாந்து தொடர்ல அதை அஸ்வின் செய்ய தவறிட்டாரு. இதனால முதல் டெஸ்ட்ல இந்தியா தோல்விய தழுவிட்டாங்க. இதனால அடுத்த டெஸ்ட் புனேல நடக்க இருக்குது. அதுல ஸ்பின்னர்களுக்கான வாய்ப்பு கம்மியா இருந்தா அஸ்வின் இடத்துல வாஷிங்டன் சுந்தர விளையாட வைக்க போறாரா ரோஹித் சர்மா. அதே மாதிரி குல்தீப் தேவைப்படல அப்படின்னா அவரோட இடத்துல அக்சர் பட்டேல கொண்டு வரவும் வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. இப்படி சில மாற்றங்களோட இந்திய அணி 2வது டெஸ்ட்ல களமிறங்க போறாங்க. நன்றி, வணக்கம்.